அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 22/2/2023 அத்தௌபா தஃப்ஸீர். ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 97 முதல் 99 அத்தியாயம் 9 தஃப்ஸீர். முதலாவது வசனம் 97 நாட்டுப்புற அரபியரிடம் உள்ள இறைமறுப்பும் நயவஞ்சகமும் மற்றவர்களிடம் உள்ளதை விட கடுமையாகவும் பெரியதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் தன் தூதருக்கு அருளிய விதிகளை அறிந்து கொள்ளாமல் இருக்க ஏற்றவர்கள் தகுதியானவர்கள் என்று அந்த வசனம் கூறுகின்றது. இப்ராஹிம் அன் நகாய் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, ஜைது பின் ஜுஹான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தம் தோழர்களுடன் உரையாடி கொண்டிருக்கையில் அவரிடம் நாட்டுப்புற அரபி ஒருவர் வந்து அமர்ந்தார். முன்னதாக நஹாவந்த் நாளின் போது காதிசியா போரில் ஜைத் பின் சுஹான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தமது கையை இழந்திருந்தார்கள். அப்போது அந்த நாட்டுப்புறத்தார், அல்லாவின் மீது ஆணையாக உமது உரையாடல் என்னை கவர்கிறது, ஆனால் நீர் இழந்துவிட்ட உமது கையோ என்னை ஐயம் கொள்ள வைக்கிறது என்று ஜைத் ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் கூறினார். அதற்கு ஜைத் ரஹமத்துல்லாஹி அவர்கள், நான் இழந்த கை இடக்கையே, இதில் உமக்கென்ன ஐயம் என்று கேட்டார். அதற்கு அந்த நாட்டுப்புறத்தார், அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு விவரம் புரியவில்லை, போரில் வீரர்கள் வெட்டுவது வலக்கையா இடக்கையா என்று கேட்டார். அப்போது ஜைத் பின் சுஹான் ரஹமத்துல்லாஹி அவர்கள், நாட்டுப்புற அரபியர் ஏக இறை மறுப்பிலும் நயவஞ்சகத்திலும் கடுமையானவர்கள் ஆவர். அல்லாஹ் தன் தூதருக்கு அருளிய விதிகளை அறிந்து கொள்ளாமல் இருக்க ஏற்றவர்களும் ஆவர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது மிகவும் உண்மையே என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாலை நிலத்தில் குடியிருப்பவர் முரட்டு சுபாவம் உள்ளவராக இருப்பார், கேளிக்கைக்காக வேட்டை பிராணியை துரத்தி செல்வதையே தொழிலாக கொண்டிருப்பவர் இறை வழிபாட்டில் கவனமற்றவராக இருப்பார், அவசியம் எதுவுமின்றி ஆட்சியாளர்களிடம் அடிக்கடி செல்பவர் சோதனைக்காளாவார், பாலைவனப் பகுதி வாழ் மக்களிடம் முரட்டு சுபாவமும் கல் நெஞ்சமும் இயல்பாகவே இருக்கும் என்பதாலேயே அவர்களிலிருந்து அல்லாஹ் எந்த நபியையும் தேர்ந்தெடுத்து அனுப்பவில்லை, மாறாக நகர்ப்புற மக்களிலிருந்து தான் நபிமார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏனெனில் நகர்ப்புற மக்கள்தான் பேரூர்களில் குடியிருந்து வந்தனர். அவர்கள்தான் நாட்டுப்புற அரபியரை விட மென்மையான குணமுடையவர்களாவர். நாட்டுப்புற அரபியரின் சுபாவம் கரடுமுரடாக இருந்தது இதற்கு காரணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நாட்டுப்புற அரபியலில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தனர். அப்போது அவர்கள் மக்களிடம், நீங்கள் உங்கள் குழந்தைகளை முத்தம் எடுக்கிறீர்களா என்று கேட்டனர். மக்கள் ஆம் என்று பதில் அளித்தனர். அதற்கு அந்த நாட்டுப்புற அரபியர், ஆனால் நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக குழந்தைகளை முத்தமிடுவதில்லை என்று கூறினர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உங்களிடமிருந்து கருணையை பறித்து விட்டிருந்தால் அதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். இப்னு நுமை ரஹமத்துல்லாஹி அவர்களது அறிவிப்பில், உங்களிடமிருந்து கருணையை பறித்து விட்டிருந்தால் என்பதற்கு பதிலாக உமது உள்ளத்திலிருந்து கருணையை பறித்துவிட்டால் என்னும் வாசகம் இடம்பெற்றுள்ளது. அடுத்து, அல்லாஹ் நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என்று அந்த வசனம் கூறுகின்றது. அதாவது, கல்வி அறிவையும் இறை நம்பிக்கையையும் யாருக்கு வழங்குவது பொருத்தமாகும் என்பதை அவனே நன்கறிந்தவன். அறிவு, அறியாமை, இறை நம்பிக்கை, இறை மறுப்பு, நயவஞ்சகம் போன்றவற்றை தன் அடியார்களிடையே பகிர்ந்தளிப்பதில் அவனே ஞானம் நிறைந்தவன். அவன் நன்கு அறிந்தவன், ஞானம் நிறைந்தவன் என்பதால் அவனது செயல் குறித்து அவனிடம் யாரும் விசாரணை செய்ய முடியாது. அடுத்த வசனம் 98 நாட்டுப்புற அரபியரில் சிலர் இறை வழியில் தாம் செய்யும் செலவை ஓர் இழப்பாக கருதுகின்றனர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, அல்லாஹ்வின் வழியில் தாம் செய்யும் தான தர்மங்களை தமக்கு ஏற்பட்ட இழப்பாகவும் நஷ்டமாகவும் எடுத்துக்கொள்வோரும் அந்த நாட்டுப்புற அரபியரில் உள்ளனர். அடுத்து, உங்களுக்கு பேரிடர்கள் ஏற்பட வேண்டுமென அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
மோசமான பேரிடர் அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, முஸ்லிம்களே, உங்களுக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் நேராதா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவை அப்படியே தலைகீழாக மாறி அவர்களுக்கே நேரும். அல்லாஹ் நன்கு செவியுறுவோனும் நன்கு அறிந்தோனும் ஆவான். அதாவது, அல்லாஹ் தன் அடியார்களின் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன், யாருக்கு உதவ வேண்டும் யாருக்கு உதவக்கூடாது என்பதை நன்கு அறிந்தவன் ஆவான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.